எந்த நீங்க இப்ப இருக்கிற அழகு நிலையங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட அந்த அளவுக்கு நேச்சுரலா உங்களுக்கு அழகு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் மெடிசன் நான் இப்ப சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக அழகை வந்து வசீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, அது வித்தியாசம் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து என் அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஒரு சிலர் நிறைய கேட்டிருந்தீங்க, ஐயா இந்த முகம் சம்பந்தமான ரெமடி நிறைய போடுறீங்க, அதாவது அழகு சம்மந்தமான ரெமடி நிறைய போடுறீங்க, அதில் இந்த கருவளையும் அதுக்கப்புறம் இந்த காயங்கள் தழும்புகள் மறையிறதுக்கு பிம்பிள்ஸ் மறையிறதுக்கு, ஒரு சிலருக்கு இந்த மூக்கு மேலே கருப்பாக ஆகும், அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சில கருப்பாகவும் ஒரு சிலருக்கு ரெட்ரீஸ் ஆகும், அப்புறம் அந்த முகமெல்லாம் புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக வந்தவங்களுக்கு இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது முக அழகாக கெடுக்கிற சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ரெமெடி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ரெமெடி தான் என்ன சொல்ல போகிறேன். கசகசா இருக்கு பாருங்கள், இந்த கசகசா எடுத்துக்கணும். எவ்வளோ அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன். எலுமிச்சை பழம் ஒன்று இல்லையா, எனக்கு அப்படியே வச்சு அதை கொஞ்சம் நிறைய பயன்படுத்துகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், கசகசா ஒரு 20 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 20 கிராம், எலுமிச்சை பழம் ஒன்று, கருவேப்பில் ஒரு கைப்பிடி. புரிஞ்சுக்கலாம் சொன்னது, இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதுவும் அம்மையில் தான் அரைக்கணும். அரைச்சி வச்சுட்டு எங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், நிறைய நீங்கள் போட்டு நல்லா தடவிடணும். எலுமிச்சை பழம் சாறு போட்டு அந்த பிசு பிசு தன்மை கொல கொலன்னு வரல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பால் பசும்பால் ஊற்றிக்கணும். பாக்கெட் பால் ஊற்றக்கூடாது, நீங்கள் வாங்குகிற பால் அதாவது மாட்டுப்பால் இல்லை வெள்ளாட்டு பால் இருந்தால் ஒரு பெஸ்ட்டு. இது மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பாலுங்களை வாங்கினப்பறம் கொஞ்சம் கொல கொல கொலம் லைட்டாக குழப்பி என்ன பண்ணும், இந்த அழகு சாதன கிரீமெல்லாம் பூசுங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை எடுத்து என்ன பண்ணுங்க, எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா சுடுதண்ணியில் கழுவி பழகிட்டேன் அப்படின்னாக்கா, ஓகே சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டிங்கன்னா முகம் சும்மா பளிச்சுன்னு இருக்குங்க. எந்த நீங்கள் இப்போ இருக்கிற அழகு நிலையங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட அந்த அளவுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு அழகு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பெஸ்ட்டு மெடிசன் நான் இப்போ சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக அழகை வந்து வசீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 மணி நேரத்தில் முகம் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி இல்லையா, இதுவெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதை விட ஏதாவது பெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்கிறேன். இதே கசகசா ஒரு 20 கிராம் எடுத்து நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி பால் ஊற்றி நல்லா குழப்பி நைட் படுக்கும்போது முகத்தில் போட்டுன்னு படுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவீங்களே, அப்போ சோப்பு போடக்கூடாது. என்ன பண்ணுங்கள், அழகாக எடுத்து கழுவிட்டு கஸ்தூரி மஞ்சள் லைட்டாக எடுத்து முகம் அதான் முகம் கழுவி போடுவீங்களே அந்த மஞ்சள் எடுத்து கொஞ்சம் போட்டு முகம்லாம் கழுவிட்டு தேய்ச்சி திரும்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு திருப்பியும் குளிர்ந்த தண்ணியில் முகத்தை கழுவிடுங்க. அப்புறமா போயிட்டு உங்கள் முகம் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், உங்கள் முகத்தை பார்த்து நீங்களே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அந்த முகம் வசீகரமாயிரும், முக தோற்றம் அப்படி இருக்கும். அதுதாங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களை வந்து சந்தனம் தேய்ச்சி குளிங்க அப்படின்வாங்க. நாம் என்னைக்கு முன்னோர்கள் சொன்னதை கேட்டுக்கிறோம், தாத்தா பாட்டி சொன்னதை கேட்குறோம், அப்பாவும் பேச்சே கேட்க மாட்டோம், அப்புறமே எப்படி தாத்தா பேச்சு கேட்போம். இது எல்லாரையும் இல்லை, ஒரு சிலர் கேட்குறதெல்லாம் சொல்ல வரேங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற போது அவங்க உச்சந்தல உள்ளங்கால் வர இருக்கிற தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி அவங்க உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும், தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இது ஒரு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யும், இதெல்லாம் யாருமே கேட்கவே மாட்டோம். அம்மா வந்தால் தான், அதை அம்மை போடுதில்ல, அப்பா வந்தால் தாங்க நம்ம மூளைக்கு உரைக்கும், நம்ம புத்தி கெட்டோம். அப்பாடா இப்போ தான் வேப்ப இலையை பிடிங்க சொருகுவாங்க. ஆக்சுவலாக அதை டெய்லியும் சொருகினாக்க வராது இல்லையா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா சூரில் அதாவது கொட்டாயில் சூரில் சொருவாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்களும் பார்த்துருக்கோம். கொட்டாய் அங்கங்கே போட்டிருப்பாங்க, அதை சூருன்னு சொல்லுவோம். அந்த முக்கோணமாக இருக்கிற இடத்துல அந்த கதவு நுழைவாயில் சூருன்னு சொல்லுவோம், அந்த சூரில் சொருகி வைப்பாங்க. ஒரு சில வீட்டுங்களில் கதவு அரிகால்னு சொல்லுவோம், மேலே அந்த இடத்துல சொருகி வைப்பாங்க.
வீட்டு நுழையிற இடத்துல சொருகி வைப்பாங்க. அம்மை போடும்போது தான் இப்பயும் ஒரு சில இடத்துல அது மாதிரி சொல்லியிருக்கு, அது மாதிரி பண்ணுவாங்க. நாகரிகம் வந்தால் கூட அது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் இயற்கை நாடி ஓடுவோம். எங்கெல்லாம் வேப்பையெல்லாம் இருக்குது அதை எட்டுனு வந்து அந்த இடத்துல சூரில் சொருகி வைப்போம், இல்லை கது வரிகளில் சொருகி வைப்போம். அதுக்கப்புறம் வேப்ப இலையை போட்டு நல்லா அரைச்சி ஃபுல்லாகவே பூசி அந்த அம்மை வந்தவங்களுக்கு குழி வைப்போம். இது ஏன் தேவையில்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காது, இது தேவை இருக்கிறதுனால தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா உடல் குளிர்ச்சி ஆகணும், இருக்கிற அதாவது இது ஒரு ஆன்டிபயோட்டிக் சேல் பண்ணணும், இருக்கிற கிருமிகளெல்லாம் சாகடிக்கணும். அப்போது நமக்கு தேவைன்னு போது தான் தேடி ஓடுவோம். அதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தினமும் நான் பயன்படுத்திட்டு வந்தோம்னா, வேப்பங்குச்சியில் பல் விளக்கிட்டு வந்தோம்னா புரிதல் இல்லைங்களா சொல்கிறது. அப்போ நான் எதுக்கு சொல்லி வரேன் அப்படின்னா, பெண்கள் ஏன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்கன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்யும். ஒரு மனுஷனுடைய உடம்பில் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, முகம் வசீகரிக்கும், தேகம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்களுக்கு எதுக்கு சந்தனம் போட சொன்னாங்கன்னா, ஆண்கள் எப்பவுமே வெயிலில் வேலை செய்கிறவங்க, அதனால் உடல் உஷ்ணமாக இருக்கும். உடல் உஷ்ணமாக இருந்தாக்க விந்து நீர்த்து போகும், ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை வரும். அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், சந்தனத்தை தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. உடல் உஷ்ணம் இருக்காது, ஆண்மை ஆண்மையாக இருப்பாங்க, திடகாத்திரமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க அப்படின்றதுனால சந்தனம் தேய்க்க சொன்னாங்க. இன்றைக்கி சந்தனமும் தேய்க்கிறதில்ல, மஞ்சள் தேய்ச்சியும் குளிக்கிறதில்ல, பச்சை தண்ணிலையும் ஒரு சில குளிக்கிறதில்ல, எல்லாம் சுடுதண்ணில் தான் குளிக்கிறோம். பச்சை தண்ணியில் தாங்க குளிக்கணும், சுடுதண்ணில் குளிக்கவே கூடாது. யார் சுடுதண்ணில் குளிக்கணும் அப்படின்னா, உடலில் ஒரு சில நோய் வகைகள் பட்டு உடம்பு சரியில்லாத போகிறவங்க சுடுதண்ணில் குளிக்கலாம், அது தொடச்சி தான் எடுக்கணும். இப்படிலாம் சொல்லி வச்சாங்க. அது எப்படிப்பட்ட சுடுதண்ணா, மூலிகை சுடுதண்ணி, எல்லா மூலிகையும் போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் ஊற்றுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நீங்கள் உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்க, ஆனால் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் இனி தயவு செஞ்சு மஞ்சள் தேய்ச்சி குளிஞ்சு பழகுங்க, தயவு செஞ்சு மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க. ஆண்கள் சந்தனம் தேய்ச்சி குளிங்க, தயவு செஞ்சு தலைக்கு சீக்கா போட்டு பழகுங்க. புரிஞ்சுங்களா? தலைக்கு பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி சீக்கா போடுங்க. பெண்களாக இருந்தால் உடம்புக்கு மஞ்சள் போடுங்க, ஆண்களாக இருந்தால் உடம்புக்கு சந்தனம் போடுங்க. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரி, இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கசகசாவை பாலில் சேர்த்து முகத்துக்கு தேய்ச்சி, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், நைட்டு நீங்கள் முகத்துக்கு தேய்ச்சி படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை கழுவிட்டு வரும்போது ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. இனி எனக்கு முகம் அழகு இல்லை, முக வசீகரம் இல்லை, அதனால் அழகு நிலையத்துக்கு போகிறோன்னு தயவு செஞ்சு அப்படி நீங்கள் பணத்தை விரயம் செய்யாமல், நான் சொன்ன சாதாரண கசகசை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அதே எலுமிச்சு பழம் சாறு, இதெல்லாம் நீங்கள் போட்டு கலக்கி அதை முகத்துக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி நீங்கள் ரெகுலராகவே பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா அழகாகணும், உடலில் நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படின்ற போது, வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, மாதத்துக்கு ரெண்டு முறை உண்ண நொம்புருங்க. தயவு செஞ்சு இயற்கையான பல காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இயற்கையாக முகத்துக்காக இருக்கணும், முகத்தை இயற்கையாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற மாதிரி முகமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முழுவசமாக உச்சந்தர உள்ளங்கால் வர தேகம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இயற்கையை சார்ந்த பொருள்களை போட்டு தலைகளை இலைகளை போட்டு அரைச்சி பூசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த நோய் நொடி வராது, பிரச்சனை இருக்காது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஹெல்த்தாகவும் இருக்கீங்க, ஆனந்தமாகவும் இருக்கீங்க, சந்தோஷமாகவும் இருக்குவீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.